அம்மா என்ன வெயில் என்ன வெயில். ஓ காட். எவ்வளோ தண்ணி குடித்தாலும் பத்துறது இல்லைங்க. ஐயோ இந்த வெயில் காலத்தில் வெளியில் போயிட்டு வர்ற மாதிரி ஒரு கொடுமை எதுவுமே இல்லை. கண்ணெல்லாம் இருந்துருது, முகம்லாம் அப்படியே எரியுது. இதோ இந்த மாதிரி தக 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 தகன்னு எரியுது. இப்போ நான் என்ன பண்ணுறது? எப்படி பண்ணலாமா? ஓ நோ, இப்படி பண்ணலாமா? ஐயோ பயங்கரமாக எரியுமே. ஓ நீங்கள் நினைப்பீங்க அதான் சன் பிளாக் இருக்கே, அதை போட்டால் பத்திரமா நம்ம முகத்தை நம்ம வந்து பாதுகாத்துக்கலாம் அப்படின்னு தானே நினைக்கிறீங்க? மனசுக்குள்ள நினைச்சத பேரோட சொல்றாரு. நல்லா சன் பிளாக்கே யூஸ் பண்ண மாட்டேங்க. ஐயோ உடனே வந்து சன் பிளாக் யூஸ் பண்ண மாட்டீங்களா அப்படின்னு ஒரு தேச துரோகம் மாதிரி நினைக்கவே நினைச்சிடாதீங்க. என்னை பொறுத்த வரைக்கும் சன் பிளாக்ன்றது சன் வந்து நம்ம ஸ்கின்னுக்குள்ளேயே போகாத அளவுக்கு பிளாக் பண்ணுறது இல்லையா. அப்படி நம்ம ஸ்கின்னை வந்து அப்படி சன்கிட்டேருந்து நம்ம பிளாக் பண்ணி பாதுகாத்தா உள்ளே இருக்கிற வேர்வையெல்லாம் எப்படிங்க வெளியில் வரும்? அதனால நான் என்னன்னா ரொம்ப அதிமேதாவியாக யோசித்து சன் பிளாக்கே போடாமல் இருக்கேன். அது தப்பாக கரெக்டானு தெரியாது, ஆனால் என் ஸ்கின்னு மெயின்டைன் ஆகுது. இதோட சீக்ரெட்டை தான் நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். இந்த ஸ்கின் கேர் வந்து எல்லா கிளைமேட்டுக்கும், அதாவது பயங்கர வெயிலானாலும் பயங்கர குளிரானாலும் இந்த ஒரே ஒரு விஷயம் போதும். நீங்கள் ப்ளீச்சோ ஃபேஷியலோ கஷ்டப்பட்டு நிறையா பணத்தை கொண்டு போய் பியூட்டி பார்லருக்கு கொடுத்து கஷ்டமே பட வேணாம். ரொம்ப ஈஸி, நம்ம வீட்டில் இருக்கிற ரொம்ப கம்மியான விலையில் நம்ம சருமத்தை நம்ம சூப்பராக பராமரிக்கலாம். நம்ம மட்டும் இல்லைங்க, ஆண்களாக இருந்தாலும் குழந்தைங்களாக இருந்தாலும் வயசானவங்களாக இருந்தாலும் எல்லாருக்கும் இந்த ஒரே மருந்து தான் அருமருந்து தான். அதுதான் இந்த ஸ்கின் கேர் ரொட்டீன் நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். ஏன்னா நிறையா பேர் வந்து இன்ஸ்டாகிராமில் சரி அண்டு என்னோடய ரீல்ஸோ இல்லை ஷார்ட்ஸோ எல்லாம் பார்த்துட்டு என்கிட்ட கேட்பாங்க, உங்கள் ஸ்கின் கேர் ரொட்டீன் என்ன சொல்லுங்கள் அப்படின்னு கேட்பாங்க. ஏன்னா நான் வந்து ஷூட்டிங்கில் மேக்கப் போடுவேன், ஏதாவது ஷோஸில் மேக்கப் போடுவேன், மற்றபடி நான் மேக்கப்பே போட மாட்டேன் ஃபேஸ்க்கு. அப்போ எப்படி மெயின்டைன் ஆகுது, எப்படி அந்த க்ளோ வருது அப்படியெல்லாம் கேட்பாங்க. ஸோ எங்கள் அம்மா எனக்கு சொல்லி கொடுத்த விஷயம், சின்ன வயசுலேருந்தே எங்கள் அம்மா எனக்கு பழகின அந்த விஷயம், அதுதான் என்னோடய சீக்ரெட் ஸ்கின் கேரை அது உங்களுக்கு நான் சொல்கிறேன் ஓகேவா. ஸோ இந்த சம்மர் சீக்ரெட் ஸ்கின் கேரை நீங்களும் ஃபாலோ பண்ணுங்கள், மூணே நாளில் சூப்பர் ரிசல்ட் வரும். அதுக்கப்புறம் கண்டிப்பாக கமெண்ட்ஸில் நீங்களே போடுவீங்க பாருங்கள். ரெடியா? அது என்ன அந்த ஸ்கின் கேர் பார்த்துடலாமா? ஆப்ரா கடாப்ரா, அந்த அளவுக்கு ஒரு பயங்கரமான மேஜிக் நடக்க போகுது இப்போது. அண்ட் நீங்கள்லாம் பென் பேப்பர் எல்லாம் நோட் பண்ணி அவ்வளோ ஐட்டம்ஸ் இன்க்ரீடியன்ஸ் எல்லாம் நீங்கள் வெளியிலேருந்து வாங்கணும் அப்படிலாம் ஒன்றுமே இல்லை, ரொம்ப ஈஸியான மூணு விஷயந்தான். ஸோ இந்த சம்மரை வந்து நீங்கள் ஓவர் கம் பண்ண நிறையா தண்ணி குடிக்கணும். நான் பாருங்கள் சிப் பாட்டிலோடையே சுற்றிட்டுருப்பேன். அதுக்கப்புறம் முடிஞ்ச அளவுக்கு இந்த 12 மணிலேருந்து 3 மணி வரைக்கும் வெளியில் எங்கேயுமே போகாதீங்க. அண்ட் மூணாவதாக இந்த ஸ்கின் கேர் ரொட்டீனை வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு அதுக்கு உங்களுக்கு தேவை தேங்காய் எண்ணெய். ரெண்டாவது உங்களுக்கு தேவை கிளிசரின், எல்லா மருந்து கடையிலையும் உங்களுக்கு கிடைக்கும். மூணாவதாக உங்களுக்கு தேவை ரோஸ் வாட்டர். ஸோ இந்த மூணே மூணு ஐட்டம் தான், தேங்காய் எண்ணெய், ரோஸ் வாட்டர், கிளிசரின். இந்த மூணும் உங்கள் வீட்டில் இருந்தால் உங்கள் ஸ்கின்னோட பளபளப்புக்கும் உங்கள் ஸ்கின்னோட பாதுகாப்புக்கும், முக்கியமாக இந்த கரும்புள்ளி அப்புறமா இந்த மாதிரி பேட்சஸ் வர்றது அப்புறமா முக்கியமாக வேர்க்குரு வர்றது இதெல்லாம் எதுவுமே வராது, இதுக்கு நான் கேரண்டி ஓகே. இதை எப்படி பண்ணணும்னு நான் சொல்கிறேன். ஒரு பவுல் ஒரு ஸ்பூன். ஸோ ஃபஸ்ட்டு வந்து எது வேணால் எடுத்துக்கலாம், மூணுமே ஈக்குவலாக தான் எடுத்துக்க போகிறோம். ஸோ கிளிசரின், கிளிசரின் வந்து ஒரு ஸ்பூன், கரெக்டாக ஒரு ஸ்பூன். அப்புறம் ரோஸ் வாட்டர், அதுவும் ஒரே ஸ்பூன் தான், கரெக்டாக ஒரு ஸ்பூன். தேங்காய் எண்ணெய், அதுவும் கரெக்டாக ஒரு ஸ்பூன். ஸோ இது மூணுமே நம்ம வந்து போட்டோம் பவுலில். இது மூணையும் நல்லா வந்து விஸ்கு 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 விஸ்குன்னு கலக்கணும். அண்ட் இது வந்து ஸ்கின்னுக்கு வந்து பளபளப்பும் தரும், நல்ல க்ளோ தரும். அண்ட் இது வந்து பருக்கள் எல்லாம் இருக்குது ஃபேஸில் அப்படின்றவங்களும் போடலாம், பருக்கள் எல்லாமே வந்து கூல் ஆகிடும், கம்மியாயிடும். அண்ட் பருக்கள் இல்லாதவங்களுக்கு வரவே வராது.
எனக்கெல்லாம் வந்து சின்ன வயசுலேருந்து இப்போ வரைக்கும் ஒரு பிம்பிள்னு ஒரு விஷயமே வந்ததில்ல. அதுக்கு மேபி காரணம் இதுவாக கூட இருக்கலாம். ஆனால் இந்த வேர்க்குறவும் வராது. இதை ஸ்கின்ல தான் போடணும்னு இல்லை, ஸ்கின்லேயும் போடலாம், அப்புறம் முதுகுலையும் போடலாம், கழுத்தில் போடலாம். ஏன்னா எங்கெல்லாம் உங்களுக்கு வந்து வேர்க்குறு வரும்னு பயப்படுறீங்களோ நீங்கள் போடலாம். இந்த டியோடரண்டெல்லாம் யூஸ் பண்ணுவாங்க இல்லையா அக்கல் எல்லாம், என்னை பொறுத்த வரைக்கும் அந்த டியோடரண்டெல்லாம் வந்து கெமிக்கல் தான். ஸோ இது வந்து கெமிக்கலே கிடையாது. ஸோ இதை தாராளமாக நீங்கள் யூஸ் பண்ணலாம். ஸோ நம்ம இங்கே பாருங்கள், இதில் வந்து ஒரு விஷயம் இருக்குது. நம்ம வந்து 3 ஸ்பூன் போட்டு கலக்கும் போது இதோட கன்சிஸ்டன்சி என்ன ஆகும்னா நொர நொறையாக ஒயிட் கலர் திக்காக வரும். அதுதான் இதோட கன்சிஸ்டன்சி. ஸோ அது வரைக்கும் நீங்கள் வந்து கலந்துகிட்டே இருக்கணும். அண்ட் இதை எப்படி அப்ளை பண்ணணும், எப்போ அப்ளை பண்ணணுன்னா நீங்கள் வெளியில் போயிட்டு வந்தோடனே தயவு செஞ்சு அந்த அந்த ஃபுல் எரிச்சலோட வீட்டுக்கு வந்தோடனே உங்களுக்கு உடனே தண்ணி எடுத்து முகத்தில் அப்படியே போடணும்னு இருக்கும், இல்லை ஐஸ் எடுத்து ஃப்ரீசர்லேருந்து எடுத்து ஐஸ் வச்சுப்பீங்க, அதெல்லாம் கண்டிப்பாக பண்ணவே பண்ணாதீங்க. ஏன்னா வந்து இன்னும் நம்ம ஃபேஸ் வந்து அந்த ஸ்கின் வந்து பேலன்ஸ் ஆகலை வெயிலுக்கும் கோல்டுக்கும். அதனால வந்து கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். வெயிட் பண்ணிவிட்டு இதை வந்து மிக்ஸ் பண்ணி ஃப்ரீசரில் வச்சிடலாம், இல்லை ஃப்ரிட்ஜில் வச்சிடலாம். அப்படியே டக்குனு எடுத்து இதை அப்படியே கலந்தால் உடனே இந்த கன்சிஸ்டன்சிக்கு மாறிடும். ஸோ இது எவ்வளோ நாள் வேணால் யூஸ் பண்ணலாம். இந்த ஒரு ஸ்பூனே ஏன் முகத்துக்கே ஒரு 2 நாள் வரும்னா பார்த்துக்கோங்களேன். நான் ஏன் முகத்துக்கே சொல்கிறேன்னா உங்களை விட எனக்கு பெரிய முகம். ஸோ அதனால எனக்கே 2 நாளைக்கு வரும், அப்போ உங்களுக்கெல்லாம் கண்டிப்பாக ஒரு 3 நாளைக்கு வரும். ஸோ இந்த ஒரு ஸ்பூன் தான், இந்த ஒரு ஸ்பூனில் ஒரே ஒரு ஸ்பூன் எடுத்து அப்படியே உள்ளங்கையில் போட்டு 2 கையாலையும் பண்ணி நம்ம முகத்தில் நீங்கள் சன்பிளாக் போட்டிருந்தாலும் பரவாயில்ல, மேக்கப் போட்டிருந்தாலும் பரவாயில்ல, எதுவாக இருந்தாலும் அப்படியே அப்ளை பண்ண வேண்டியது தான். இதை அப்படியே ஃபேஸில் அப்ளை பண்ண வேண்டியது தான். அப்ளை பண்ணால் உடனே உங்களுக்கே தெரியும் ஒரு கூல்னஸ் தெரியும். அதாவது வெளியிலேருந்து வெயிலில் வந்த அந்த எரிச்சல் இருக்கையா அது அப்படியே கூல் டவுன் ஆகுது. ஆனால் இன்னொரு முக்கியமான விஷயம், இதில் கிளிசரின் இருக்கிறதுனால லைட்டாக கண்ணுக்குள்ளே போனால் லைட்டாக எரிச்சல் இருக்கும். அது கிளிசரின் தான், அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. சினிமாலெல்லாம் அழுகுறாங்க, சீரியல்லாம் அழுகுறாங்க இல்லையா, அதெல்லாம் இந்த கிளிசரின் போட்டு தான் அழுகுறாங்க. ஸோ கண்ணுக்கு ரொம்ப ஹெல்தி தான் அது. வருஷக்கணக்காக அழுகிறவங்களாம் இருக்காங்க பார்த்துருப்பீங்க. அதனால் கிளிசரின் போட்டு ஐயோ எரியுது அப்படி பயப்படாதீங்க. கண்ணில் லைட்டாக, இப்போ கூட எனக்கு கண்ணில் லைட்டாக போயிருக்கு, பட் ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. ரோஸ் வாட்டர், அப்புறமா தேங்காய் எண்ணெய், அதுக்கப்புறமா வந்து கிளிசரின், மூணுமே வந்து ஒரு கெமிக்கலில் ஒன்றும் இல்லை. ரொம்ப ரொம்ப ஹெல்தி ஸ்கின்னுக்கு, ஸ்கின் ஃப்ரெண்ட்லி. ஸோ வந்து அப்படியே போடும்போதே ஒரே ஒரு மந்திரம் சொல்லணும், நீங்கள் தேங்க்யூ சொல்லணும், அவ்வளோதான். அந்த மந்திரமே அது வந்து ஒர்க் அவுட் ஆகிடும். ஸோ போட்டு அப்படியே விட்டுருங்க. போட்டு அவ்வளோதாங்க, கையிலெல்லாம் போட்டுக்கோங்க. நாங்கள்லாம் ஊருக்குள்ள பல பேருக்கு யோசனை சொல்கிறீங்க, எங்கிட்டே வா. சூப்பரில், என்னதான் ஏசி இருந்தாலும் எவ்வளோ தான் ஃபேன் இருந்தாலும் ஸ்கின்னுக்கு நம்ம கொடுக்குற ஒரு பெரிய ஒரு பெரிய ஒரு பொக்கிஷம் வந்து இந்த மாதிரி இந்த 3 இன்க்ரீடியன்ஸும் கலந்த மேஜிக் தான். கொடுத்துட்டு 1 கிளாஸ் தண்ணி குடிங்க. 15 மினிட்ஸில் எவ்வளோ பெரிய மேஜிக் நடக்க போகுது பாருங்கள். சன்பிளாக் இல்லாமல், வேறு எந்த கெமிக்கல்ஸும் இல்லாமல், பார்லருக்கு போகாமல், பியூட்டிஷியன்கிட்ட அட்வைஸ் கேட்காமல் என் ஃபேஸ் வந்து எப்படி க்ளோ ஆகாதுன்னு மட்டும் பார். இதை காலையில் போடலாம், மத்தியானம் போடலாம், நைட் போடலாம், எனி டைம் போடலாங்க. இது வந்து இது என்னோடய சீக்ரெட் ஒரு ஸ்கின் கேர் ரொட்டீன்னு கூட வச்சுக்கோங்க. இது நிறைய பேர் ஃபாலோ பண்ண ஆரம்பித்து என்கிட்டயே வந்து தேங்க்யூ சொல்லியிருக்காங்க. அந்தளவுக்கு வந்து எல்லா ஸ்கின்னுக்கும் இது ரொம்ப ஃப்ரெண்ட்லி. ஆயில் ஸ்கின்னாக இருக்கவங்க ஐயோ எனக்கே ஆயில் ஸ்கின், நான் எப்படி தேங்காய் எண்ணெய் போடுறது அப்படி யோசிக்காதீங்க. தேங்காய் எண்ணெய் ரொம்ப ரொம்ப மிராக்கிள் பண்ணுற ஒரு விஷயம், ரொம்ப ஹெல்தி, ரொம்ப என்ன சொல்ற ஆயுர்வேதத்தில் தேங்காய் எண்ணெய்க்கு அவ்வளோ மகத்துவம் இருக்குது. ஸோ கண்டிப்பாக இது மூணுமே ட்ரை பண்ணுங்கள். 15 நிமிஷத்துக்கு அப்புறம் ஃபேஸ் எப்படி க்ளோ ஆகுதுன்னு பார்க்கலாமா? ஸோ இப்போ 15 நிமிஷம் ஆயிடுச்சு, என் முகமும் ரொம்ப கூல் ஆகிடுச்சு. வேணா இன்னும் எக்ஸ்டெண்ட் பண்ணலாம், இல்லை அவசரமாக எங்கேயாவது வெளியில் போகணுன்னா ஃபேஸ் வாஷ் பண்ணலாம். ஸோ இப்போ ஃபேஸ் வாஷ் பண்ணி காமிக்கிறேன், நீங்கள் எப்படி இருக்குன்னு பாருங்கள். முக்கியமாக ஒரு சின்ன அட்வைஸ் என்னென்னா, இந்த சோப்பு ஃபேஸ் வாஷ் இதெல்லாம் தாண்டி முக்கியமான ஒரு விஷயம் இருக்குது, அதுதான் கடலை மாவு. இந்த கடலை மாவு இருக்குல்ல, அதுக்கு வந்து ஒரு நல்ல ஒரு கிளென்சிங் ஒரு விஷயம் இருக்குது இந்த கடலை மாவில். ஸோ வந்து என்னை பொறுத்த வரைக்கும் என்னோடய சின்ன ரிக்வெஸ்ட் என்னென்னா, நீங்கள் இதை அப்ளை பண்ணுறீங்களா, பண்ணி முடித்ததுக்கப்புறம் சோப்பு மற்ற கிளென்சரெல்லாம் யூஸ் பண்ணாமல் இந்த கடலை மாவு யூஸ் பண்ணிங்கன்னு வச்சுக்கோங்களேன், இன்னும் ப்ரைட்டாக, இன்னும் ஸ்கின் ஹெல்த்தியாக, இன்னும் கூலிங்காக இருக்கும். ஸோ அதை ட்ரை பண்ணுங்கள். நான் அதை இப்போதும் ட்ரை பண்ணுவேன். உடனே என்னை வந்து நீங்கள் வந்து ஜீன்ஸில் ஒரு ஐஸ்வர்யா ராயான்னு கேட்காதீங்க. புரிஞ்சு போச்சு.
இனிமேல் கொலையே பண்ண மாட்டேன். நீங்க ஆத்தாட சத்திய மனது எப்படியோ ரகசியமா தெரிஞ்சுக்கிட்டாலே வந்து உங்களுக்கு இருக்கு. சத்தியத்தை பே கேன்சல் பண்ணி போடுடா, கேன்சல் பண்ணி போடு. நல்ல விஷயத்தை யார் பண்ணாலும் நம்மள அக்செப்ட் பண்ணலாம். ஸ்மூத்தி நம்ம இப்போ என்னெல்லாம் முடிச்சிட்டோன்னா, ஸ்க்ரப்பிங்கு, அப்புறம் பாலிஷிங்கு, இந்த மாதிரி பியூட்டி பார்லரில் 10,000 ரூபாயை நம்ம சேமிச்சிருக்கோம். ஏன்னா அந்த கடலம்மாவை இருக்கலையா, அதுவே ஸ்க்ரப்பர். ஸோ பார்த்தீங்களா, இவ்வளோதாங்க மேக்கப்பே இல்லை இப்போ நான் என் ஃபேஸில். ஸோ இதுதான் தேங்காய் எண்ணெய், கிளிசரின் அண்ட் ரோஸ் வாட்டரோட மகத்துவம். இதை கண்டிப்பாக ஃபாலோ பண்ணுங்கள். இந்த வாட்டி இந்த வெயிலுக்கு உங்கள் யாருக்குமே வேர்க்குருவே வராது. ஸோ குழந்தைங்களும் யூஸ் பண்ணலாம், நல்ல விஷயம். வயசானவங்களும் யூஸ் பண்ணலாம், யார் வேணால் யூஸ் பண்ணலாம். வா, எவ்வளோ கூலாக இருக்குது, அவ்வளோதான். அப்படியே வெளில போகிறதுக்கு ரெடி. கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். நீங்களும் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்ததுன்னு எனக்கு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ. முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், எவ்வளோ நல்ல விஷயம் சொல்லியிருக்கேன். ஸோ ஆர்த்தி கணேஷ் யூடியூப் சேனல் உங்கள் சேனல், கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ, லவ் யூ ஆல், பாய்.